வெல்கம் டு மூவி எஃப்டிஎஃப்எஸ். இந்தியாவில் மிக பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகி சூப்பராக வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிற திரைப்படம் காட்சில்லா வெர்சஸ் காங் படம். இந்த படத்தோட 12வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் 12வது நாள் காட்சில்லா வெர்சஸ் காங் படம் 11 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 12 நாளில் மொத்தமாக தமிழ்நாட்டில் 10 கோடியே 80 லட்சம் ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 12வது நாள் 18 லட்சம் ரூபாயை காட்ஜில்லா வெர்சஸ் காங் படம் வசூல் பண்ணியிருக்கு. 12 நாளில் மொத்தமாக ஆந்திரா தெலுங்கானாவில் 12 கோடியே 11 லட்சம் ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 12வது நாள் 15 லட்சம் ரூபாயும் 12 நாளில் மொத்தமாக கர்நாடகாவில் 8 கோடியே 90 லட்சம் ரூபாயை காட்ஜில்லா வெர்சஸ் காங் படம் வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 12வது நாள் 5 லட்சம் ரூபாயும் 12 நாளில் மொத்தமாக கேரளாவில் 3 கோடியே 97 லட்சம் ரூபாயை காட்ஜில்லா வெர்சஸ் காங் படம் வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் காட்சில்லா வெர்சஸ் காங் படம் 12வது நாள் 1 கோடியே 40 லட்சம் ரூபாயும் 12 நாளில் மொத்தமாக நார்த் இந்தியாவில் 23 கோடியே 50 லட்சம் ரூபாயை காட்சில்லா வெர்சஸ் காங் படம் வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் மட்டும் 12வது நாள் 1 கோடியே 86 லட்சம் ரூபாயும் 12 நாளில் மொத்தமாக இந்தியாவில் 59 கோடியே 28 லட்சம் ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. இயக்குனர் பிரபு சாலமன் இயக்கத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் ராணா டகுபதி நடிப்பில் ரிலீஸ் ஆகியிருக்கிற படம் காடன். இந்த படத்தோட 10வது நாள் வசூல் மற்றும் 10 நாள் மொத்த வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் 10வது நாள் காடன் படம் 11 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 10 நாளில் மொத்தமாக தமிழ்நாட்டில் 5 கோடியே 60 லட்சம் ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 10வது நாள் காடன் படம் 10 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 10 நாளில் மொத்தமாக ஆந்திரா தெலுங்கானாவில் 5 கோடியே 38 லட்சம் ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 10வது நாள் 5 லட்சம் ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக கர்நாடகாவில் காடன் படம் 68 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 10வது நாள் 2 லட்சம் ரூபாயை காடன் படம் வசூல் பண்ணியிருக்கு. 10 நாளில் மொத்தமாக கேரளாவில் 48 லட்சம் ரூபாயை காடன் படம் அங்கே வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஃபைனல் கலெக்ஷனாக காடன் படம் 35 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் மட்டும் 10வது நாள் 28 லட்சம் ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக இந்தியாவில் 12 கோடியே 49 லட்சம் ரூபாயை காடன் படம் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 10வது நாள் 2 லட்சம் ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக ஓவர்சீஸில் 72 லட்சம் ரூபாயை காடன் படம் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் 10வது நாள் மட்டும் 30 லட்சம் ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக உலகம் முழுவதும் 13 கோடியே 21 லட்சம் ரூபாயை காடன் படம் வசூல் பண்ணியிருக்கு. தளபதி விஜய் மற்றும் விஜய் சேதுபதி நடிப்பில் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி பெற்று ஓடிடியில் ரிலீஸ் ஆனாலும் இன்னும் திரையரங்களில் போய்கிட்டு இருக்கிற திரைப்படம் மாஸ்டர். அந்த படத்தோட 82வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் 82வது நாள் 1 லட்சம் ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 82 நாளில் மொத்தமாக தமிழ்நாட்டில் 151 கோடியே 38 லட்சம் ரூபாய் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் ஃபைனல் கலெக்ஷனாக மாஸ்டர் படம் 32 கோடியே 78 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் ஃபைனல் கலெக்ஷனாக மாஸ்டர் படம் 21 கோடியே 63 லட்சம் ரூபாயும் கேரளாவில் ஃபைனல் கலெக்ஷனாக மாஸ்டர் படம் 14 கோடியே 20 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் விஜய் த மாஸ்டர் ஹிந்தி வெர்ஷன் படம் ஃபைனல் கலெக்ஷனாக 6 கோடியே 43 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஃபைனல் கலெக்ஷனாக மாஸ்டர் படம் 4 கோடியே 80 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் மட்டும் 82வது நாள் 1 லட்சம் ரூபாயும் 82 நாளில் மொத்தமாக இந்தியாவில் 232 கோடியே 73 லட்சம் ரூபாயை மாஸ்டர் படம் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் அதாவது வெளிநாடுகளில் 82வது நாள் 4 லட்சம் ரூபாயும் 82 நாளில் மொத்தமாக ஓவர்சீஸில் 77 கோடியே 44 லட்சம் ரூபாயை மாஸ்டர் படம் வசூல் பண்ணியிருக்கு. இந்த கலெக்ஷன் எல்லாம் மலேசியாவிலேருந்து கிடச்சிருக்கு. உலகம் முழுவதும் தளபதி விஜய் நடிப்பில் வெளிவந்திருக்கிற மாஸ்டர் படம் 82 நாளில் 309 கோடியே 93 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு.